உண்மை கதைகளை அடிப்படையாகக் கொண்ட போர் நாடகங்கள் மூலம் பார்வையாளர்களுக்கு அவர்களின் சொந்த வரலாறு மற்றும் ஹீரோக்களை அறிமுகப்படுத்துவதற்கான எளிதான மற்றும் அணுகக்கூடிய வழி. இருப்பினும், ஹீரோ ஒரு கருப்பின அமெரிக்க படைவீரராக இருக்கும் போது அந்த கதைகளை சொல்வது கடினமாக இருக்கலாம், ஏனெனில் அவரது பயணத்திற்கு நீதி வழங்குவது கடக்க வேண்டும். போருடன் தொடர்புடைய தடைகள் தவிர மற்ற தடைகள். கூடுதலாக, அந்த தடைகள் அமெரிக்க வரலாற்றின் பகுதிகளை அடிக்கடி பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இருப்பினும் பல தனிநபர்கள் புறக்கணிக்கிறார்கள். இருப்பினும் அவ்வாறு செய்வது துணிச்சலான மற்றும் திறமையான நபர்களின் பங்களிப்புகளை அழைக்கிறது. ஆனால் இது ஒரு வகையான கதை. ஜே டி டில்லார்ட் இயக்கிய பக்தி அமெரிக்க கடற்படையின் அடிப்படை விமான பயிற்சி திட்டத்தில் பட்டம் பெற்ற முதல் கருப்பின விமானியான என்சைன் ஜெஸ்ஸி பிரவுனின் ஜோனாதன் மேஜர்ஸ் கதையை சொல்கிறது. இதில் கவனம் செலுத்துகிறது சக கடற்படை விமானியான லெப்டினன்ட்டுடன் பிரவுனின் வித்தியாசமான நட்பு. டாம் ஹட்னர், லென் பவல் போரின் ஆரம்ப கட்டத்தில் அவர்களது தனிப்பட்ட உறவுகளை சோதித்தார். ஹிட் மற்றும் அவர்களின் பயிற்சி. பல திரைப்பட பார்வையாளர்களுக்கான போர் விமான கதைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் டாக்கன் திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உயரடுக்கு விமானிகளை பற்றிய இந்த அசாதாரண உண்மை கதை துடிப்பான புனைகதைகளை அழுத்தமாக மாற்றுவதற்கான ஒரு வகையான வாய்ப்பை வழங்குகிறது. உண்மையில் ஒவ்வொரு ஹீரோவும் ஒரு கேப்பை எடுத்து செல்வதில்லை. உயிர்களை காப்பாற்ற சில விமானிகள் வடகொரிய வான்வெளியில் OF-4U-4 கொசேர்ஸை பறக்கவிட்டனர். அதே பெயரில் உள்ள புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட பக்தி கடைசி VF-32 ஸ்குவாட்ரன் உறுப்பினரான ஹட்னர் தளத்திற்கு வந்தவுடன் திறக்கிறது. பக்கத்து குளியலறையில் விரவும் தன்னை கடுமையாக கத்துவதை கேட்கும் நேரத்தில் அவர் ஸ்குவாட் லாக்கர் அறைக்குள் நுழைக்கிறார். விரவுனின் பாதிப்புகள் மற்றும் அமைதியற்ற சமாளிக்கும் பொறிமுறைகளை உள்ளடக்கியதாக மேஜர்களின் ஆழமான நகரும் செயல்திறன் இந்த வேலைநிறுத்தத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. வெளித்தோட்டத்தில் வினோதமாக இருந்தால் மனிதனுக்கு அறிமுகம். விரவுனை பின்தொடர்வதற்கு பதிலாக அவர் ஒரு போர் விமானியாக மாற முயற்சிக்கிறார். கதை நிகழ்வுகளில் தாவுகிறது. வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான போரை தொடங்கிய தாக்குதலுக்கு சற்று முன்பு இது நடந்தது. விரவுனை சந்தித்த சிறிது நேரத்திலேயே அணியின் மற்ற உறுப்பினர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் ஹட்னருக்கு அன்பான வரவேற்பை அளிக்கும் மகிழ்ச்சியான கூட்டம். மேலோட்டமாக பார்த்தால் பிரவுனின் ஒதுக்கப்பட்ட நடத்தை அவர் அணியில் உள்ள ஒரே கருப்பின உறுப்பினர் என்பதை விட தனித்து நிற்கிறது. அவர் ஏன் இவ்வளவு ஒதுக்கப்பட்டவர் என்று நீங்கள் அவரிடம் கேட்டால் நீங்கள் குடலில் உதைக்கப்படுவீர்கள். டில்லார்ட் ஒரு போர்க்கால திரைப்படத்தின் நிலையான கூறுகளை ஒருங்கிணைக்கிறார். பொருத்தமாக அதன் வறண்ட மனதுக்கு தனது அலங்காரத்தை மாற்றிக்கொண்டு ஆபத்தை நெருங்கி வருவதன் கணிசமான தன்மையை ஈடு செய்ய ஒருவருக்கொருவர் கடப்பாடுகளை ஊக்கிக்கிறார். அர்ப்பணிப்பு நடவடிக்கைக்கு தேவையில்லை. ஆனால் கதாபாத்திரங்கள் வெறுமனே பதட்டத்தை தூண்டும் சக்தியையும் சண்டையின் ஆச்சரியத்தையும் விவரிக்க ஒரு வாகனம் அல்ல. டில்லார்ட் கடற்படையில் ஒரே கருப்பின விமானியான மேஜர்ஸ் மீது கவனம் செலுத்துகிறார். அவர் ஆபத்தான சூழ்நிலைகளை வழிநடத்துகிறார். விரவுன் நம்புவது கடினம் என்பதை மேஜர்கள் தேர்ச்சி மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியுடன் வெளிப்படுத்துகிறார். அவரது திறன்கள் உறுதி. மற்றவர்கள் அவரை அவமரியாதை அல்லது அச்சுறுத்தும் போது அவர் தனக்காக எழுந்து நிற்க எந்த முயற்சியையும் நிராகரிக்கிறார். விரவுனுக்கு ஒரு மீட்பர் தேவையில்லை அல்லது தேவையில்லை. இருப்பினும் அவர் ஒரு துணையை அவர் தன்னை மூடிவைக்க அழைக்கிறார். துப்பாக்கி என்றால் மேவரிக் விமான திரைப்படங்கள் எதை பற்றியது என்பதை வரவேற்கும் நினைவூட்டலை வழங்கியது. மறுபுறம் டில்லார்ட்டின் கொரிய போர் திரைப்படம் ஒரு பைலட் மற்றும் அவரது விண்மீன் மீதான உங்கள் பார்வையை மாற்றும் ஒரு அழுத்தமான உண்மை கதையுடன் அந்த உற்சாகமூட்டும் வான்வழி காட்சிகளையும் காக்பிட் பார்வையையும் ஒருங்கிணைக்கிறது. மற்றும் காட்டில் மற்றும் வெளியே சிந்தனை மிக்க கதை வளர்ச்சி. டாம் ஹட்னர், லென் பவல் நடித்தார். மாறாக இனவெளியின் உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக பார்வையாளர்களின் பிரதிநிதியாக செயல்படவில்லை. இது 1950 அமெரிக்க இராணுவம் திறந்த பிரிவினையை கைவிட வேண்டிய கட்டாயம் மற்றும் கருப்பின சேவை உறுப்பினர்களின் உரிமையை பறிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உயிர் இழப்புகள். ஆனால் அவர்களின் இருப்பு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. பாரபட்சம் மற்றும் இனவெறி ஆகியவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும்.
மேலும் பவல் ஹட்னரை ஒரு சலுகை பெற்ற தனிநபரின் உறுதியான மற்றும் நம்பத்தகுந்த அப்பாவியாக சித்தரிக்கிறார். அணியில் அவரது பங்கு தெளிவாகிறது மற்றும் அவரை கடற்படையில் சேர தூண்டியது எது என்பதை நாம் அறியும் போது தொடர்புபடுத்தலாம். ஹட்னரின் இயலாமை, ஏன் அவனது அணியில் அவன் நம்பிக்கை வைக்க தயங்குகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களது உறவு வளரும் போது மதிப்புமிக்க கண்ணோட்டத்தை அளிக்கிறது. ஒட்டுக்குமுறையான சூழ்நிலைகளில் எப்போதும் தடைகளை உடைத்து கண்ணோட்டங்கள் மாறுவதில் விளைகிறது பிரவுனின் வெள்ளை விண்மேன் ஹட்னருடனான உறவின் கதையை சொல்கிறது. ஹட்னர் மற்றும் பிரவுன் சந்தேகத்திற்கிடமின்றி திறமையான விமானிகள். எனவே விமானத்தின் திறமை மற்றும் தேர்ச்சியை தவிர வேறு ஏதாவது பிரவுனின் செயல்திறன் தடைபடுகிறது என்பது தெளிவாக தெரிந்தால் கேரியர் தரையிறங்குவதற்கு தகுதி பெறும் முதல் இலக்கை எட்டுவதை பார்ப்பது இன்னும் அதிகமாக பிடிக்கும். உண்மையில் அவரை சிக்க வைப்பது என்ன என்பதை இறுதியில் உணர்ந்து கொள்ளுங்கள். ஹட்னராகிய நீங்கள் தனிமனிதர்களின் நிறத்தை தடுக்கும் நோக்கத்தில் இருக்கும் ஒரு உலகத்தின் இருண்ட ஈடுபாடு என்ற தனித்துவமான உண்மையிலிருந்து விலகிச் செல்ல விருப்பம் இருக்காது.